ஆவணும் ஆரம்பிச்சிடும் 10 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்ட துணி கடை வச்சிருந்தேன் அந்த மாதிரி கேட்டு பாருங்க Hey guys, welcome back to Shibi Vlog. Lakshmi Mills oda mall la iruken nanu. ட்ரிப் டூலே பார்த்துருப்பீங்க நான் அப்படியே போகிற வாக்கில் காமிச்சிருக்கேன் நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தது கோவிட்னால எங்கேயுமே போகாதனால ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல கோவிட்னால நீ எங்கேயும் போகல இல்லையா சரி போகிற வாக்கு எங்கேயும் போய் ட்ரெஸ் எடுக்கல எங்கேயுமே போகல இல்லை ரெண்டு மூணு இடத்துக்கு மட்டும்தான் ஆமாம் ஸோ வந்து பேசிக்காக வந்து எங்கள்கிட்ட ட்ரெஸ் எதுவுமே இல்லாதனால அதாவது நீ உன வீட்லேயே அடைச்சி வச்சுருந்தாங்க குவாரண்டைன்லேயே இருந்த சரிண்ணா கேட்க பேச விடுங்கண்ணா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம் போகிற வாங்க அவினாஷ் ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கேப்பில் வந்து ஷாப்பிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து மிஸ்டர் எம்கேடி அப்படியே ரோஷன் விஜய் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துருங்க உண்மையாக சொல்லணுமா போய் சொல்லணுமா உண்மையை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே என்ன இருந்ததுனே தெரியல ஃபேக்டரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் செட்டப்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட் வேணா தெரியும் லக்ஷ்மி மில் இருந்துச்சுடா இங்கே லக்ஷ்மி மில்னு மால் பேர் கூட தெரியல அதான் சொல்கிறேன் லக்ஷ்மி மில்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய மில் இருந்தது இங்கே வந்து மூணு கடை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் கடை லட்சி ஆமாம் வீட்டுக்கு பிளம்பிங்கு இதெல்லாம் வாங்குவாங்க தெரியாது அது போக வந்து அங்கே வந்து இது இருக்குது வெப்சைட் இருக்குது அது பார்த்துட்டேன் சம்மர் வந்து பயங்கர குவாலிஃபைங்காக இருக்கிறதுனால வந்து நாங்கள் என்ன யோசிச்சேன்னா சம்மர் லுக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் வந்து ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கே வந்து நான் காமிக்கிறேன் அந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா நீங்கள் அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க எப்பவுமே வந்து மேல வந்து டார்க்கா போட்டா கீழே வந்து லைட் கலர்ல போனோம் விஜய்க்கு எடுக்கலாம் அவனோட கார்டு எங்கிட்ட தான் இருக்கு அவன் சர்ப்ரைஸா வந்து அவன் காசுலயே வந்து அவனுக்கு வந்து கிஃப்ட் ஆகி நினைக்கிறேன் நான் வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதனால் வந்து இதுதான் வந்து அது வந்து சர்ப்ரைஸாக வந்து அவனுக்கே வந்து கடைசியாக கொடுப்போம் ஃபஸ்ட் வந்து ரெண்டு செட்டு ட்ரெஸ் வச்சுருக்கேன் ஒன்று வந்து டெனிம் ஜாக்கெட் பிளாக் கலர் டிஷர்ட் அது போக ஒரு ஆலிவ் க்ரீனில் வந்து ஃபால்கோ பேண்ட் சரி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் ஸோ வந்து நீங்கள் கேட்பீங்க என்னடா வந்து நீ பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னன்னா என் பேச்சை வந்து நான் கேட்க மாட்டேன் ஆனால் நீங்களாக கேளுங்க பிளாக் வந்து யூனிவர்சல் கலர் பேசிக்காக வந்து எல்லாத்தையும் மாதிரி ஒரு காட்டன் டிஷர்ட் அப்புறம் வந்து ஒரு கார்கோ ஸ்பேன் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா சம்மர் வெக்கேஷன் ஜம்முன்னு இருக்கலாம் பழைய ட்ரெஸ் போட்டுக்கிறேன் இப்படி வந்து கிடைக்கும் டக்கு 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 டக்குன்னு நம்மளை ஃபிட்டானதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இவன் கேங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எடுக்கிறாங்க ஆனால் வேறு ஏதாவது எடுத்துட்டு போகணும் ஷார்ட்ஸ்லாம் போட முடியாது அப்படின்னா பெரிய கார் ஓப்பன் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஹீட் அடிக்கிறது கேஷுவலாகவும் இருக்கும் அதே சமயம் ட்ரெண்டாகவும் இருக்கும் இது வந்து என் நண்பனுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் டிமோன் அண்ட் பூம்பா மாதிரி இருக்கனால வந்து ரெண்டு பேரும் ஒரே கலர் ஆனால் வந்து அவனுக்கு ஃபுல்லாக எனக்கு உள்ளே வந்து போனோம் ஒரு 5 நிமிஷம் பார்த்தோம் 2 ட்ரெஸ்ஸு போட்டோம் சம்மர் வேறு காமிக்கணும் கலெக்ஷன் காமிக்கணுங்கிறக்காக வந்து 2 பேரும் காமிச்சோம் வேறு இன்றைக்கி வந்து நான் வந்து ஆலிவ் க்ரீன் கேப் போட்டதுனால ஆலிவ் க்ரீனில் வந்து எனக்கு டீஷர்ட் வாங்கிடுங்க என் கூட சேர்ந்து என் நண்பனுக்கும் ஒரு ஆலிவ் ஒரு மாதிரி க்ரீனில் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஸ்வெட் செட் வாங்கிடுங்க சிக்கன் 65 நான் உள்ள
உள்ள கொடுத்த பில்லோட இங்க வந்து ஒரு 200 ரூபாய் கம்மி. சண்டனா போய் ஒளிஞ்சுப்பேன். இந்த செடிகளெல்லாம் போய் இப்படி மாஸ்க் போட்டு உட்கார்ந்தனா தெரியாது. இது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? இது உனக்கு வந்து ஒரு செட் செட் நம்ம ரெண்டு பேரும் நம்ம டிமோன் அண்ட் சிம்பானால ஒரே கலர். அமரன் வந்து சிம்பா. சிம்பா. நான் ரெண்டு பேரும் டிமோன் அண்ட் சிம்பா. நீ யாரா? நான் வந்து முபாசாடா. எனக்கா எக்ஸல் சிசா. எக்ஸல் தான நீ தான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்றது விட்டீங்களா? இதா சொல்றதுன்னு சொல்றேன். எதுக்குடா சும்மா நீ வந்து அடுத்த 10 நாள்ல வந்து அடுத்த 10 நாள்ல தான் போற போறேன். இல்ல நீ வந்து ஒரு டைரக்டரா வந்து குடு குடிச்சிட்ட. சரி உன்னோட காட்டில் தான்டா வாங்குச்சு. ஓ போல இங்க விட்டுட்டு போனதுனால உனக்கே தெரியாம உன் காடை வச்சு சூட் போட்டு வாங்கிட்டான்டா. டே டே துணி துடைக்கிற மாதிரி போடாதீங்கடா. அத போடுற மாதிரி போட்டு ஓடி நிறைய ஆகணும் ஆரம்பிச்சிடும். 10 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா துணி கடை வச்சிருந்தேன். அந்த மாதிரி கேட்டு பாருங்க. ஓகே சார், பர்ஃபெக்ஷனா மதிக்கலாம். இங்க பாங்க மீமி. குடி பார்ப்போம். வாஸ்வான் பிடிக்க முடியாதுடா. சீரி சாவா. டே டே இதெல்லாம் பண்ணாதீங்கடா. டே வாட்ச்மேன். டே வாட்ச்மேன்ல செக்யூரிட்டிடா. வெளியோட்டிட்டதுனால அங்க அங்கிருந்து போறேன். ஒரு மாடர்ன் டாசன் ஏதாவது பொருள் கிஃப்ட் கொடுத்தா வீட்டில் போய் போட்டு பார்த்தா இல்லை வந்தோடனே எடுத்து போட்டு இப்போ போட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குடா. எங்கே மாத்தினா ட்ரையல் ரூம் இல்லையா? ட்ரையல் ரூம் இன்சைட் த கார். பாதுகாங்க காய்ஸ், நான் 4 நாளாக கப்பலுக்கு போகிறோம். கருகி போயிடும் அப்படின்னு பயங்கரமாக வந்து அந்த ஹீட் அப்சர்ப்ஷனும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. நீங்கள் ஜஸ்டின் பீபரை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அவரோட இது வந்து பிராண்டிங் கிளாத் கம்பெனி பேர் வந்து ட்ரூ. அது வந்து 4 months ட்ரூ கலெக்ஷன் மாதிரி வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுதான் அடுத்தது போட்டு வர போகிறேன். நீங்கள் வந்து பிளாக்ல பார்க்கும்போது இப்படிங்கிறதுலாம் மாறி இருக்கும். ஸோ இந்த கடையிலையும் வந்து எங்களை தொடர்த்து வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டெல் பண்ணிட்டு இந்த இடத்துல காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த பிளாக் எங்களை முடிச்சுக்கலாம். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிபி ப்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாப்பிங் பண்ண வந்தது நான் என்னமோ நான் தான். ஆனா வந்து மேஞ்சிட்டு இருக்கிறதா.